வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மைதா மாவு முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம், வேலை ரொம்ப ஈஸி. டீ போடுற நேரத்துலேயே நம்ம செஞ்சிட முடியும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், அது என்னோடய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மைதா மாவு முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவும் நம்ம வறுக்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு இல்லை கடையில் வாங்குற அரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கலருக்காக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அடுத்து நம்ம சீரகம் இல்லைன்னா எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சீரகம் போட்டுக்கிறேன். உப்பு உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதில் நம்ம சேர்த்துக்கணும். நல்ல சூடு பண்ணணும், நல்ல சூடாகணும். இப்போ ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கும், எண்ணெய் கை வச்சிடாதீங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆறினோன்னா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நான் 3 கன்று இருக்கிற முறுக்கச்சி தான் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். ஜார்னியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக நான் அடுப்பு மேலே வச்சு செய்கிறேன், இல்லைனா நம்ம கீழே வச்சு செய்யலாம். நம்ம நினச்ச உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நமக்கு பொட்டுக்கடல மாவு எதுவும் தேவையில்லை. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மைதா மாவு முறுக்கு. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், அது என்னோடய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.